ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பாபநாசம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து தெரியும் அடர்ந்த காடுகள், மலைக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பழமையான வந்து அங்கே மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே மலைக்கு மேலே காரையார் அலைக்கு அந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து 17 வீடு தான் இருக்குது. மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 24 பேர் கிட்ட தான் இருக்காங்க. அவங்களில் ஒருத்தர் தான் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலியில் வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து நல்லா படிக்கணும்னு நினச்சாங்க. அதனாலே வந்து அந்த பொண்ணை வந்து என்ன திருநெல்வேலியில் வந்து அவங்க வந்து நல்ல வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனால் அங்கேருந்து போக வர எந்த ஒரு வசதியும் கிடையாது. காட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா புலி, சிறுத்தை, யானை அந்த நடமாடு இடம். அதனால் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போயிட்டு வர வசதி கிடையாது. அதனாலே பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ வரையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹாஸ்டலில் வந்து சேர்த்துட்டாங்க. ஹாஸ்டலில் இருந்தே வந்து படித்து நல்ல முறையில் மார்க் வாங்கி அவன் முத முதல்ல பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு முத முதல்ல வந்து படித்து வந்து இவங்க தான் வந்து படித்து பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொண்டு லா காலேஜில் படிக்கணும்னு ஆசை. ஆனால் அங்கே நெட்ஒர்க் வந்து சரியாக வராத காரணத்தினால எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதனால் சட்டக்குறையில் சேர முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியூர் காலேஜில் வந்து இடம் கிடச்சிருச்சு. இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து திருநெல்வேலி காலேஜில் வந்து முத முதல்ல அந்த கிராமத்தில் வந்து அதுக்கப்புறம் அந்த கிராமத்தை இடம் பெயர்ந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கு வந்திருக்காங்க ஃபேமிலியோட. அதனால் முத முதல்ல அந்த கிராமத்துலேருந்து வந்து மலை மேலே ஒரு கிராமத்தை முத முதல்ல காலேஜ் படிக்கிறவங்க வந்து பெருமைப்பட்டுருக்காங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்து கல்வி வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கஷ்டப்பட்டு வந்து அவங்க படிச்சிருக்காங்க. கல்வி வந்து எல்லாருக்கும் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பலரும் வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. வீடியோ புதுசாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள்.